நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. முள்ளங்கி வில்ல மாதிரி எண்ணி எண்ணில குடுத்து வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? இப்ப அவ்வளவு பணம் நடமாடுதா அவன் கையில? ஆமா, நம்ம கற்பவல்லி அம்மா கூட அலமேலுன்னு புதுசா ஒரு குட்டி வந்திருக்கிறாளே. வந்திருக்குது. அடாடாடாடா, என்ன அழகு தெரியுமா? ஒரு ராஜாவோட மக மாதிரி இல்ல? ஆமா ஆமா. கற்பவல்லி அம்மாளுக்கு காரியா என்ன? அதெல்லாம் கிடையாது. பின்ன அந்த அம்மாவை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்க. பெரிய அதிசயத்தை கண்டுட்டாரு. அதுதான் அம்மாவே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அது மட்டுமா, இந்த பாரியா செத்து போன நம்ம அம்மா மகா மரகத வழி இருக்குதே, அது போலவே இருக்குதுன்னு இந்த பொண்ணு மேல அம்மா உசிரையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரவங்க யாரும் இல்லையா? யாரும் கிடையாது, அவங்க அப்பா தவிர. என்ன, அவளுக்கு அப்பா வேற இருக்காரா? என்னையா இது, அப்பா இருக்காருன்னு அதுல போய் அப்படியே குத்துக்கலாட்ட நின்னுட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, அவங்க அப்பா எங்க இருக்கிறாரா? இதனடா இது பெரிய வேதனையா போச்சு. இந்த ஐயா கேட்டுக்கோ, பொண்ணு ஒரு தமிழச்சி, அப்பாவும் ஒரு தமிழன். அது சிறுசா இருக்கிற போதே திங்களத்தீவுல போய் குடியேறிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய மனுஷன். போதுமா, இல்ல குளம் கோத்தம் ஜாதகம் இதை உங்க வாங்கி வந்து உங்ககிட்ட கொடுக்கட்டுமா? என்ன பட படன்னு பட்டாசு மாதிரி வெடிக்கிறியே. சின்ன என்னையா சின்ன, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து அந்த பொண்ணை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? இந்த பாரு, உன் சமாச்சாரம் எல்லாம் என்னோட வச்சுக்கோ. அந்த பொண்ணு கிட்ட வாழ ஆட்டின ஒட்ட நடிச்சு போடாம. ஆமா, ஓஹோ, நானா அங்க எங்க சுத்தி கடைசியில எங்களுக்குலயே கை வைக்க பாக்குறியா? என்னமோ கற்பக வல்லியம்மா தயவுனால என் கையில நாலு காசு நடமாடுது. இங்க சித்தப்பா ஏராளமான சொத்தை வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அதுக்கு வாரிசு நான் தான் தெரியுமா? ஏயா, உங்க சித்தப்பா தான் தெரு தெருவா பாத்திரத்துக்கு ஈய மூச்சுக்கிட்டு அலைஞ்சாரு. உனக்கு சுத்த தேடி வச்சுட்டு போயிருக்கிறாரா? நீ சம்பாதிக்கிற காசு நீ குதிரை பீடிக்கா பத்தாது. யாருகிட்ட வந்து கதை அளக்குற கதை? போப்பா, போய் ஏதாவது வேற வேலை இருந்தா போய் பாரு. நீ பேசுறதெல்லாம் பழைய கதை. இப்போ இந்த பிஞ்சக தேவர்கிட்ட இருக்கிற சொத்து மாதிரி நம்ம ராஜா கிட்ட கூட கிடையாது. ஒரு குடம் வைரம், இன்னொரு குடம் நிறைய மாணிக்கம், மரகதம், பச்சை, வைடூரியம், கெம்பு, பளபளா, ஜிலு ஜிலு. அடாடா, நீ அதை பார்த்தேன்னா அப்படியே சுந்து சுருளாகி டிங்கி டிமாஞ்சி போயிடுவேன். நீ மாத்திரம் நின்று சொல்லு, நாளைக்கே புதுச்சேரிக்கு போவோம். ஒரு பெரிய பங்களா வாங்கி அங்க உன்னை ராஜாத்தி ஆக்கிடுறேன். எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் வர்றேன். என்ன கண்ணு, ஒண்ணும் சொல்லாம போறிய? கொஞ்ச நாளைக்கு பொறுத்து இருக்கிய. அப்புறம் இந்த மாதிரி ஆசையெல்லாம் தன்னால மறைஞ்சிடும். என்ன, எப்ப உனக்கு விளையாடுறாங்க? என்னையா இதுல மாத்தாண்டு உடத்தையா? என்னடா அது, என்ற முதுவில் தட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டியா நீ? இனிமே ஒரு தடவை இந்த மாதிரி பார்த்துட்டா உன்னை பிச்சு போடுவோம். பிச்சு ஏயா, எண்ணெயில போட்ட பணியார மாதிரி குதிக்கிற நாலு பேருக்கு மத்தியில நான் உன் காலுக்கு செருப்பா நடக்கல. நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது நமக்குள்ள என்ன வித்தியாசங்கிற, நானும் மனுஷன் நீயும் மனுஷன் சொல்ற? ஓ, அதுவும் இல்லையா? அப்ப ரொம்ப சரி. என்ன யாரும் நினைச்சுக்கிட்டேன், கரும்பில் குண்டத்து ராஜாவோட நானு? கரெக்டா நிறுத்தையா, நானா பார்த்து உன்னை ராஜாவாக்குனேன். இல்லன்னா நீ நடுத்தருவுல நின்று சோத்துக்கு ததிங்கணத்தம் போடணும். என்ன சத்தம் போட்டு பேசுற, உனக்கு என்னடா வேணும்? யோ, கற்பவல்லி அம்மா கூட புதுசா ஒரு குட்டி வந்திருக்கலாளே, கவனிச்சியா? நீ யமகாதக பேரடா, நான் கவனிச்சத நீ கவனிச்சிருக்க பாரு. சரியா, நான் அந்த குட்டி ஒரு லட்டுடா. அவளை நினைச்சாலே அந்த ஆக்கில் தண்ணி சுட்டது. இல்ல, அவ யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தா என்னடா, அந்த குட்டி ஒரு வெள்ளை கட்டி, ஆனா படு சுட்டி என் கையால நான் அவளை கட்டி. அவ உருண்ட முகமும் கூர்மையான கண்ணும் எடுப்பான மூக்கும். நீ அவன் மேல கண்ணு வச்சுட்டியா? ஓஹோ, அவளை யாருன்னு நினைச்சுக்கிட்ட? அவன் ராணி தோழியடா.
எனக்கு தான் சொந்தம். சொல்றத கேட்காம பணமட்டையில மழை பெய்ஞ்ச மாதிரி சட சடன்னு பேசுறிய. இந்தையா, அந்த புண்ணு ஜாடைய கவனிச்சா நம்ம கற்பவல்லி அம்மா மக மரகதப்பு வரல. போக்கர் நாய, எனக்கு என்ன பயமா காட்டுறேன். அந்த குழந்தைதான் அன்னைக்கே கடல் விழுந்து செத்தாச்ச. இனிமே என்ன, காணாம போன கடல்ல விழுந்து செத்துன்னு கரை கட்ட ஒரு செத்த குழந்தை கொண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து பார்க்க வரும் எனக்கு ஆபத்துகள் ஒரு பொருட்டாமா. யாருக்கும் தெரியாத இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் பூராவும் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் பயப்படாதே என் கண்ணு. கற்பகவில்லை, உன்னிடம் மிகவும் அன்பாக நீ எனக்கு எழுதியிருந்தாயே, அவருக்கு நீ யார் என்று தெரிந்து விட்டதா? இல்லை அப்பா, ஆனால் என்னை அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ என்று சந்தேகிக்கும் அளவுக்கு என் மீது அவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறார்கள் அப்பா. அதுதான் அம்மா ரத்த பாசத்தின் மகிமை. கண்ணு, எதை மறைத்தாலும் அந்த இயக்கத்தை நம்மால் மறைக்க முடியுமா அம்மா? அப்பா, அம்மா எவ்வளவு உயர்ந்த முடையவர்கள் தெரியுமா? அது மட்டுமா, உங்களுக்கு நேர்ந்த விபத்தை எண்ணி அவர்கள் வருந்தாத நாளே கிடையாதப்பா. அப்படி என்றால் அவள் இகலனை மணப்பதாக இருக்கும் வதந்தி? அம்மாவுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஒரு பாவத்தையாத தங்கள் மீது இந்த பர்மத்தப்பட்டது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தங்கள் மீது உள்ள அவச்சொல் நீங்கும் வரை இதை பற்றி பேசவே கூடாது என்று அவர்கள் இகலரிடம் கண்டிப்பாக கூறுவதை நானே நேரில் கேட்டேன் அப்பா. அம்மா இங்கு வந்திருப்பது கூட அதற்காகத்தான் அப்பா. என்னப்பா? ஒன்றுமில்லை அம்மா. இப்படிப்பட்ட ஒரு உத்தமி தவிப்பதற்கு நான் தானே காரணமாக இருக்கிறேன். அளவும் நான் தானே காரணமாக இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள் அப்பா. குற்றவாளிகளை எப்படியும் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. அப்படியா? என் கண்ணே, என்ன ஆறுதல் கூறினாய் அம்மா எனக்கு. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? பிஞ்சகன் ஒரு சிற்றான் என்றுதானே சொன்னீர்கள்? இப்போது அவன் ஒரு சிற்றரசனை போலல்லவா இருக்கிறான்? அரசரை கூட அவன் கைப்பொம்மையாக ஆட்டி வைக்கிறான் அப்பா. என்ன, அவனுக்கு எப்படி இவ்வளவு செல்வாக்கு ஏற்பட்டது? சரி, அவனை கண்காணிக்க வேண்டும். ஆமா அப்பா, நானும் தினமும் அவனை கவனித்துக் கொண்டுதான் இருக்கேன். இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையா இருக்கும் அம்மா. நேரமாகிறது, நான் வருகிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை, அதுவும் அடுத்திருக்கும் மலையடி பரத்தில் உனக்காக நான் யாரோ ஒருவனுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்ததாக மாணிக்கவல்லி சொன்னாள். மாணிக்கவல்லிக்கு என்ன நஞ்சல்? நரம்பில்லாத அவளுடைய நாக்கை இப்பொழுதே அறுத்தறிகிறேன். சற்று முன்பு அலமும் இதை பற்றி விசாரித்தேன். அவளும் அதை ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் அது யார் என்று மட்டும் சொல்ல மறுக்கிறாள். நம்ப முடியவில்லையே. இலங்கையில் இருக்கும் அவள் தந்தையை தவிர இந்த தமிழ்நாட்டில் வேறு யாருமே அவளுக்கு உறவினர் கிடையாது. அப்படி இருக்க அவள் யாரை சந்தித்திருப்பாள்? அதுதான் தம் ஆச்சரியமா இருக்கிறது. அரண்மனைக்குள் கட்டுக்காவல் மிகுந்த இந்த அந்தப்புரத்திற்குள் ஒரு அந்நியன் பிரவேசிப்பது என்றால் என்னால் நம்பவே முடியவில்லை. அக்கா, இதில் ஏதோ சூது இருக்கிறது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், என் நலம் மிகவும் தூய்மையானது. வீணாக உங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். இதை நான் சீக்கிரம் கண்டுபிடித்து விடுகிறேன். வருகிறேன்.
என்ன இது? அந்த உக்ரம சிங்கன் குகையிலே பெண் சிங்கம் போல் கர்ஜித்த நீயா இப்படி அழுது? ஆமா, என்ன நடந்தது? ஒன்றுமில்லை யுவராஜா. அம்மாவின் மனம் புண்படுவதற்கு நான் காரணமாகிவிட்டேன். அக்காளின் மனம் புண்பட்டது எதற்காக? நேற்று ஒருவரை தனியாக சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இவ்வளவுதானே? ஆமா, யாரை சந்தித்தார்? யுவராஜா, இதே கேள்விக்கு அம்மாவிடம் பதில் சொல்ல முடியாமல் மனம் நொந்து தவிக்கிறேன். உன்னை நான் கேட்டது உன் மனதை மேலும் புண்படுத்துவதற்காக அல்ல. தெரிந்தால் என்னால் முடிந்த உதவிகளை செய்யலாமே என்ற நல்லெண்ணத்தோடு தான் கேட்டேன். கூடியதென்றால் அம்மாவிடம் முன்பே சொல்லி இருக்க மாட்டேனா? நம் திருமணத்திற்கு எந்த இடையூறு குறுக்கிறது? அதே இடையூறு தான் என்று என் வாயையும் கட்டி போட்டிருக்கிறது. என்னை நம்புங்கள் யுவராஜா, என்னை நம்பு. என்ன பேச்சு! உன்னை நம்பாவிட்டால் இந்த உலகத்தில் நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கு. ஆனால் உன் வாழ்க்கையை சுற்றி பெரிய ரகசியம் புதைந்து கிடப்பதாக தெரிகிறது. உன் விருப்பத்திற்கு விரோதமாக நான் அதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. உனக்கு எப்போதாவது என்னுடைய உதவி தேவைப்பட்டால் நான் சந்தோஷமாக செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். அதை மட்டும் மறந்துவிடாது. நான் இந்நேரம் இங்கு வராதிருந்தால் உன் கதி என்ன ஆகியிருக்கும் தெரியுமா? ஆமா, எதற்காக இங்கு வந்தான்? இல்லை, விஞ்சகன் ஒளிந்தொழிந்து வந்து கொண்டிருந்தான். அவனை எல்லாம் என்ன விளையாட்டு?
ஏராளமான வைரங்களை நகைகளையும் ஒளித்து வைத்திருக்கிறான். நீ பார்த்தாயா? ஆமாப்பா, ஒரு அழகான தந்தப்பட்டியில் வைத்திருக்கிறான். தந்தப்பட்டியில்? அந்த குகை எங்க இருக்கிறதம்மா? அதோ ஒரு பாழடைந்த மண்டபம் தெரிகிறதே, அதற்கு பின்னால் தானப்பா அந்த குகை இருக்கிறது. என்னப்பா? இறந்து போன அரசருடையதாகத்தான் இருக்க வேண்டும். அவை இவனுக்கு எப்படி கிடைத்தன? அலமு, இந்த கொலைக்கும் பிஞ்சகனுக்கும் நிச்சயமாக ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும். நினைக்கிறேன், நேற்று கூட பிஞ்சகனிடம் ஒருவன் வந்து மாரமார்த்தாண்டன் இறந்து போகவில்லை, இலங்கையில் இருந்த அனந்தரன் தான் மாரமார்த்தாண்டன், அவருடைய மகன் தான் நான் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை நானே நேரில் கேட்டேனப்பா. என்ன, இவன் ஏன் நம்மை பற்றி இவ்வளவு தீவிரமாக விசாரிக்க வேண்டும்? அதமோ, எதற்கும் நீ அவனிடம் ஜாகிரதையாக நடத்தப்பட வேண்டும். அம்மா, சரியப்பா, என்னை தேடுவார்கள், நான் வரட்டுமாப்பா? அலமு, இரம்மா, உன்னுடன் நானும் வருகிறேன். வேண்டாம் அப்பா, யாராவது உங்களை கண்டுகொள்வார்கள். இல்லை அம்மா, உன் தாயாரை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. சரியப்பா, வாருங்கள். நான் தான் பேசுறேன். கண்ணாடிய தொட்ட மாதிரி வளவளங்குது. கண்ணே, பக்கத்தில் வா. போவாங்க சுவாமி. கற்பகவல்லி, இன்னுமா என்கிட்ட வைக்கப்படுற? என் பக்கத்தில் வா. ஆஹா, மாம்பழ கண்ணம். கண்ணே கற்பகவல்லி, உன் புருவம் எவ்வளவு அடர்த்தியா இருக்கு. ஏயா, எனக்கா நீ சீட்டு கிழிக்க போற? உன் எண்ணத்துக்கு தகுந்தபடி உன் சீட்டு தான் சீக்கிரம் கிழிய போகுது. ஏதோ காதல் ஜோர்ற உடனா எழுத்தா பேசுறியா? நான் மாத்திரம் இல்லையா, மாரமார்த்தாண்ட பிரபு வந்திருக்கிறார். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவரை பிடிச்சி தூக்கப்பட போறோம். நம்ம பயப்பட வேண்டியது இந்த அலம குட்டிக்கு தான். என்னப்பா நீ வருஷம் போயும் போய் ஒரு பொம்பளைக்கு பயப்பட சொல்றியா? அவ யாருன்னு வெளியே தெரிஞ்சா உன்னை உதச்சி கீழே தட்டு அவளை தூக்கி சிம்மாசனத்துல வச்சிடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வாரிசு அவ. அப்போ என் கதி என்ன ஆகுறது? முதல்ல என் கதி என்ன ஆகுறது? நீ இல்லன்னா இந்த மாதிரி வேலை இல்லாம எந்த முட்டாப்பைய எனக்கு சம்பளம் கொடுப்பான்? அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் வகுத்து வச்சிருக்கேன். என்னங்கம்மா? உன்னை யாருமே தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருந்த? எங்கயும் போறீங்களே, இங்கதானே இருக்கிறேன். போய் வரத்துல கத்துருக்கியா? எங்கடி போயிருந்து வந்து வந்து என்னடி வந்து? ஒண்ணுலம்மா, சும்மா அலமேலம்மா கூட்டிட்டு அப்படியே மலைப்பக்கமா போயிருந்தோம். ஓஹோ, உன் வேலை தானா அது? அந்த பொண்ணு அங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போகாத கெட்ட தடவை சொல்றது. நான் என்னமா செய்வேன்? சின்ன பொண்ணு அங்க போன இங்க போன ஒரே புடி வழிக்கு வந்து சாவ பார்த்தேன். வழி கொண்டு வந்து சாவ பார்த்தாங்களா? யாரு, எங்க, எப்போ, என்ன? பின் என்னடி இந்நேரம் பிஞ்சுங்க வந்து காப்பாத்துறேன்னா அந்த பொண்ணு கதி என்ன ஆகும்? ஐயோ, என்ன மாதிரி என்னென்னமோ சொல்றீங்களே. அந்த அம்மா வழிக்கு விடவும் இல்ல, யாரும் காப்பாத்தவும் இல்ல. இது சுத்த பொய்யே.
சஞ்சய் தேவர் வந்து இங்க வா ஒரு ரகசியம் சொல்றேன்னு கூப்பிட்டாருமா. நான் மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன இருக்கும், போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போனோமா. நாங்கள் ரெண்டு பேரும் தோட்டத்து பக்கமாக போனோம். அங்கே அவங்க ரெண்டு பேரும் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. யார் ரெண்டு பேரும்? அலமேல் அம்மாவும் இன்னொரு ஆள். பொடி பைத்தியக்காரி, நம்ம தம்பியோட பேசிட்டு இருந்திருப்பா. இல்லைம்மா, யுவராஜாவை எனக்கு தெரியாது. இந்த ஆள் நெட்டையா உயரமா கண்ணாடி போட்டுக்கிட்டு தாடி கூட வச்சிருந்தாருமா. செஞ்சுக்க தேவரு விளக்கெடுத்து முகத்தை பார்க்க அப்படியே போனார். ஒரே கட்டு ஓட்டமா ஓடிட்டார். அப்படியா? யாரா இருக்கும் தெரியலையே. யாரும் ஒரு புது ஆளா இருக்கு. சரி சரி, இதை யாருக்கும் சொல்லாது. சரிம்மா, போய் வேலையை பாரு. அது அதுக்குள்ளேயே போறன்றியா? இன்னும் ஒரு மாசம் இருந்துட்டு போமா. அதுக்கு இல்லம், இங்க வந்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. எந்த இடத்த பார்த்தாலும் பழைய ஞாபகமே வந்து என் மனசு என்னமோ பண்ணுது. தயவு செஞ்சு எனக்கு உத்தரவு கொடுங்கம்மா.